அன்பார்ந்த ஆத்மாக்களே, இனிய இரவு வணக்கம். இன்று 2022 மார்ச் மாதம் 4 வெள்ளிக்கிழமை. நாங்கள் தாராபுரத்தில் வந்து இந்த ஊர் பேர் என்னென்ன வரப்பாளையம் வரப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதிக்காக வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, 5 ஜீவ சமாதி ஒரே இடத்துல இருக்குங்க. இந்த ஜீவ சமாதி நிறுவனம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மௌனானந்தாரிகளாக சொல்லிட்டு 1955 வந்து இங்கே ஜீவ சமாதி வந்திருக்காங்க. இவர்களோட சீடர்கள் வரிசையாக 4 பேரும், அவரோட பேத்தி ஒருத்தர் வந்து மொத்தம் 5 ஜீவ சமாதி ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வழியாக நீங்கள் யாராவது தாராபுரம் போனீங்கனாக்க, ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. கண்டிப்பாக ஆன்மீகவாதிகள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து தியானம் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல தியானம் பண்ணும்போது ஐயா வந்து ஆக்னேயில் சமாதி ஆகிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்னேயில் ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மூலாதாரம், நம்ம அனாகாரம், ஆக்னேயம் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தூல சூட்சம காரணசர்கள் பிரித்து வச்சு சமாதி ஆகிருக்காங்க. அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு 21 ஒரு சிட்டிங் தியானம் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா 5 ஜீவ சமாதி ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு மடமாக நிர்ணயத்தை பண்ணுறாங்க. தியான அன்பர்கள் இந்த வழியில் வரும்போது அழகாக இங்கே தியானம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறவர் அடுத்து 1955 பண்ணாங்க. இங்கே 1956 பார்த்திங்கன்னா அவரோட சீடர் இங்கே பாருங்கள், ஏகானந்தடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா 1956. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே 60 கழிச்சு அடுத்த சீடர் சிவானந்தடிகள்னு சொல்லிட்டு இவர் 66 வந்து சமாதி ஆகிட்டாங்க. இவங்க சீனியர்ஸாக இருந்தாலும் மகானுக்கு தொந்து பண்ணியிருக்காங்க கூட இருந்து ஐயா. அவங்க வந்து உள்ள பாரு கந்தசாமி அடிகளார்னு சொல்லிட்டு குருநாதருக்கு அருகே குருநாதரோட பாதத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயோட பேத்தியும் இங்கே சமாளி ஆயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா முன்னாள் வெளியில் வச்சுருக்காங்க. அவங்க அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒரே வழியில் நீங்கள் மோகனூரில் ஒரு ஜீவ சமாதி பார்த்துருக்கீங்க. மோகனூரில் இதே மாதிரி சீக்கிரம் 4 பேர் வரிசையாக வச்சுருப்பாங்க. சிவலிங்கம் வச்சு நன்றி விடணும். அதே மாதிரி அமைப்பில் அற்புதமாக இங்கே 5 வரிசை அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குது. சார், ஒரு மடாலயமாக இருக்குது. மடாதிபதிகள் இருக்காங்க. அடுத்தடுத்த வாரிசுகள் வரதுக்கப்புறம் அவங்க சீடர்களை வாரிசாக்கி போகிறாங்க. அடுத்த வாரிசு இப்போ நிர்மிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பிளேஸ். தாராபுரத்து ரோட்டில் நீங்கள் போகும்போது பைபாஸை ஒட்டிய ரைட் சைடில் இருக்குது. அங்கே அதுலேருந்து வந்து லெஃப்ட் சைடு வரும். திருப்பூர்லேருந்து நீங்கள் தாராபுரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஊர் பேர் வரப்பாளையம். வரப்பாளையம், இந்த ஊரோட பேர் வரப்பாளையம். வாங்க நண்பர்களே, கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு சிட்டிங் தியானம் பண்ணலாம். என்ன மாதிரியான அனுபவம் இருக்குன்னு பார்க்கலாம். அற்புதமான தியானம் பண்ணாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் வந்து ஆக்னேயில் சமாதி ஆகியிருக்காங்க. ஆக்னேயில் சமாதி ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 விஷயம் நடந்திருக்கு. மூலாதாரம், அனாகாரம், ஆக்னேயம் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் மூணையும் பின் பண்ணி வச்சு சமாதி ஆகியிருக்காங்க. இதனுடைய பெனிஃபிட் வந்து கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இவரோட சன்னிதானத்தில் ஆறாக்குள்ள யார் வந்து தியானம் பண்ணாலும் சரி ஆக்னேயில் அழகாக உட்காரலாம். ஸோ 3 சரீரங்களும் கடந்து தனக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜீவ சமாதி இருக்குது. இந்த பகுதியில் யாராவது இந்த தாராபுரத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜீவ சமாதியில் தியானம் பண்ணிட்டு போங்க. அற்புதமான ஒரு அனுபவத்தை இங்கே நீங்கள் தரலாம். நன்றி அர்ப்பணம்.
புண்ணியம் செய்தேனோ.